இன்னைக்கு நம்ம சமையல்ல ரொம்பவே சுவையான எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடித்தமான அதுவும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஏத்த பக்காவான சைடிஷ் இந்த மாங்காய் ஊறுகாய் தாங்க. மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. 8-10 பச்சை மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி குண்டு மாங்காவை எடுத்துக்கோங்க. அதனால கழுவிட்டு காய வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குண்டு மாங்காய் இருந்தாதான் ஊறுகாய் நல்லா டேஸ்டா இருக்கும். ரொம்ப குட்டியாவும் இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாங்காயும் கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா மாங்காயும் கட் பண்ணியாச்சு. நான் இந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ண மாங்காய் எல்லாமே அந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு வந்திருக்கு. அளந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்ல எடுக்கிறீங்களோ பொருள் எல்லாத்தையுமே அந்த கப்லயே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிளீனான கிளாத்ல நல்லா பரப்பி விட்டுட்டு நம்ம சூரிய வெளிச்சத்துல 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம காய வச்சு எடுத்துடலாம். மாங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஈரம் இருந்துச்சுன்னா இந்த டவலாலேயே நல்லா அழுத்தி விட்டு தொடச்சு விட்டுக்கோங்க. இத வெயில வச்சு எடுத்துடலாம். பாருங்க, ஒரு நான் 2 மணி நேரம் காய வச்சு எடுத்திருக்கேன். 2 மணி நேரத்திலேயே நல்லா காஞ்சிருச்சு. மாங்காவில பாருங்க நல்லா சுருக்கம் இருக்கு. இந்த அளவுக்கு காஞ்சாவே போதும். இப்ப நம்ம ஊறுகாய் செய்ய ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சிடலாம். பேன் ஹீட் ஆனோடனே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனாலதான் சேர்த்திருக்கேன். வெந்தயத்தை விட கடுகு வந்து அதிகமா தான் இருக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்துக்கு 4 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வெந்தயம் எல்லாம் செவந்து கடுகு எல்லாம் புரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா புரிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா நைஸா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். கடுகு வெந்தய பொடி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஓரமா இருக்கட்டும். இப்ப நம்ம காய வச்ச மாங்காய ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு எந்த கப்ல நம்ம மாங்காய் எடுத்தோமோ அந்த கப்ல 1/2 கப் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வெறும் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கேன். அதே கப்ல 1/4 கப்புக்கு கம்மியாவே தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமா எடுத்துக்கிறவங்க 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க, இல்லனா கம்மியா சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்க கடுகு வெந்தய பொடியும் சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. நம்ம சேர்த்திருக்க மிளகாய் தூள் எல்லாமே கலந்து வரட்டும். மாங்காவோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன்ல எந்த கப்ல மாங்காய் எடுத்தோமோ அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் நல்ல எண்ணெயில தான் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் சூடேறும் போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். எண்ணெய ரொம்ப சூடாக்க கூடாது. இந்த மாதிரி லைட்டா புகை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடான எண்ணெய நம்ம கலந்து வச்சிருக்க ஊறுகாயில சேர்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி சூடா ஊத்தினாதான் மாங்காவோட தோல் எல்லாமே நல்லா ஊறி வரும். எண்ணெய் ஊத்தினதுக்கு அப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. நம்ம சேர்த்திருக்க உப்பு மிளகாய் தூள் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒன்னோட ஒண்ணு சேரணும் ஊறுகாயில. பாருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம சேர்த்திருக்க சூடான எண்ணெய் நல்லா ஆறணும். ஆறுனாதான் ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இல்லனா ஊறுகாய் ஜாடி இருந்துச்சுன்னா அதுல போட்டு வச்சுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 4-5 நாளைக்கு ஊற விட்டுறலாம். நம்ம சன்லைட் எதுலயுமே வைக்க தேவையில்லை. வீட்டுல உள்ளுக்கே வச்சுட்டா போதும். பாருங்க 5 நாளுக்கு அப்புறம் ஊறுகாய் சூப்பராவே ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் எல்லாம் மேல பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம மூடி வச்சிருக்கும் போது 2 டைம் மட்டும் நல்லா ஒரு கரண்டியால கிண்டி விட்டுட்டே இருங்க. ஈரக்கை மட்டும் பற்றாம பாத்துக்கோங்க. ஈரம் பற்றுச்சுனாவே ஊறுகாய் கெட்டு போயிடும். உங்களுக்கு அப்படி கெட்டு போயணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா வினிகர் சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் சேர்க்கல. இந்த மாதிரி சுவையான மாங்காய் ஊறுகாய் நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.